ओम अस्मद् गुरु परंपरायै नमः। समर्पण पद्धति 10वें श्लोक में पादुग ரொம்ப அதிகமான தெய்வம் உள்ளது. அது சத்ருக்கள் மேலும் மிக்க கருணையை காட்டும். அதனால கரதூஷன் ஆழ்வதம், அதுக்கப்புறம் வாலிவதம், கடைசியில் ராவணவதம் பண்ணணும். அதுதான் அவதாரம் எடுப்பதனுடையதான முக்கிய நோக்கம். அந்த முக்கிய நோக்கங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு, அது ரொம்ப பொறுமையை கொண்டதனாலேயும் தயவு உள்ளதனாலேயும் அது அந்த நிரசனத்துக்கு ஒத்து வராது அப்படின்னு பகவான் ஸ்ரீராமபிரானுக்கு தோணித்து, அதனால் அதை நீ போய் நாட்டை ரட்சிப்போ அப்படின்னு அயோத்திக்கு பரதனுடைய சிறமேல அதை அனுப்பிவிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு மேலே இந்த 11வது ஸ்லோகமாக வாக்கே கரீயசி பிதுர்விஹிதே அப்யதிருப்த்யா மாதுர்மனோரதமசேஷமவந்தியிஷ்யன் மன்யே கதா ரகுபதிஹ பரதஸ்ய தேனே மாதஸ்த்வயைவ மணிமௌளினி வேஷலக்ஷ்மீம். அதி அற்புதமான ஒரு ஸ்லோகத்தை சாதிக்கிறார். அதாவது, ஹே மணிபாதரக்ஷே, கல்லிழைத்த பாதுகையே, பரதா பரதாழ்வானவர் பரமஸ்ய பும்சா ரொம்ப மிக உயர்ந்த பரமபுருஷனான ஸ்ரீ ராமபிரானுடைய பாதாங்குஜாத் பாத அம்புஜாத்து, அந்த தாமரை புஷ்பம் போல இருக்கிற ஸ்ரீ ராமபிரானுடைய திருவடிகளிலிருந்து அது நழுவி, துவாம் உன்னை, ஹே பாதுகையே உன்ன, ஆதரேன ரொம்ப அலாதியான பிரீத்தியோடு, ஜடாகலாபே ஜடையினுடைய அந்த கூட்டத்திலே, வினிவேஷ்ய வைத்ததினாலே, கங்கா கங்கையினாலே, ஆவிகூட அப்படியே கிரமிச்சுக்கணும். அடுத்த ஸ்லோகம்னு நினைக்கிறேன். ஒரு அஸ்மத் குரு பரம்பராயை நமக்க வாக்கே கரீயசி பிதுர் விஹிதேப்ய கிருத்ய மாதுர் மனோரதம் அசேஷம் அவந்தயிஷ்யன் மன்யே ததா ரகுபதிஹி பரதஸ்ய தேனே மாதஸ்த்வயைவ மணிமௌலி நிவேச லக்ஷ்மீன்னு சமர்ப்பண பத்ததியில 11வது ஸ்லோகமாக சாதிச்சார். போன ஸ்லோகத்தில் பரதாழ்வான்கிட்ட பாதுகையே ஏழை பண்ணி கொடுத்தார். அதாவது கரதூஷனால் வதமாகணும், வாலிவதமாகணும், அதுக்கப்புறம் கடைசியில் ராவணவதமும் ஆகணும். பாதுகையோ ரொம்ப தயை உள்ளது, க்ஷமை உள்ளது, பொறுமை உள்ளது. அதனால் இந்த சத்ருக்குள் நரசனத்துக்கு
அது அவர்களுமே தயை காட்டிட்டுனா என்ன பண்ணுறது? அதுக்காக அதை நீ போய் ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ணு அப்படின்னு சொல்லி அதை பரதனோட அனுப்பிச்சுட்டார் ராமன்கிறத பார்த்தோம். இந்த 11வது ஸ்லோகத்தில் ஹே மாதா தாயான ஹே பாதுகா தேவியே ரகுபதி ஹி ஸ்ரீராமபிரானவர் ததா அந்த வனவாசத்துக்கு எழுந்திருந்த சமயத்திலே பிதுஹு தன்னுடைய தகப்பனாரான தசரத மகாராஜாவினுடைய கரியசி ரொம்ப மகத்தா பெருசா இருக்கிறதான வாக்கியே காட்டுக்கு ராமன் போக வேணுங்கிற வார்த்தையை விஹிதேபி அது அதை சொல்றது கூட தசரதனால முடியல. அது கைகேயி மூலமா பண்ணப்பட்டிருந்தாலும் அதிருப்தியா அந்த ஆசை அடங்காதனாலே மாதுஹு பரதனுடைய தாயாரான கைகேயினுடைய மனோரதம் அந்த எண்ணத்தை அசேஷம் கொஞ்சம் கூட மீதி இல்லாமல் அவந்தியுஷ்யன்னு அதை தான் நிறைவேற்ற போகிறவராக ஸ்ரீராமபிரான் துவைவ ஹே பாதுகியே உன்னாலேயே பரதஸ்ய இளவளான பரதாழ்வாருக்கு மணிமௌழி ரத்தன கிரீடமாக அந்த பாதுகையே ஆகி அத நிவேஷ அத அவன் சிரசிலே வைப்பதான அந்த லக்ஷ்மி ரொம்ப அழக அந்த காந்திய தேனே ராமபிரான் பண்ணினார்னு மன்னியே அடியேன் நினைக்கிறேன்னு இங்கே சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமா சாதிக்கிறார். தசரதன் ரெண்டு வரம் வாங்கினா கைகேயி. ஒன்னு ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனே அழகும். ரெண்டாவது ராமன் 14 வருஷம் வனவாசம் போகணும் அப்படிங்கிறதான ரெண்டு வரத்தை வாங்கிட்டா. இப்போ முதல் வரமான அந்த பரதன் நாட்டை ஆள வேணுங்கிறது மட்டும் இன்னும் நடக்கலை. பித்ருவாக்கிய பரிபாலனங்கிற பேர்ல ரெண்டாவதான ஆக்ஞிய ராமன் நிறைவேற்றிட்டான், காட்டுக்கு வந்தாச்சு. இப்போ மாதாவான கைகேயினுடைய வார்த்தை பலிக்கணுமே. ஏன்னா பரதனை காட்டிலும் ராமன் மேலதான் கைகேயிக்கு எப்போதும் அலாதி பிரியம். கௌசல்ய தேவியினுடைய அரண்மனையில ராமன் இருந்ததை காட்டிலும் சின்ன வயசுல அந்த கைகேயினுடைய அரண்மனையில தான் அதிகமா வாழ்ந்ததாக வால்மீகி சொல்றார். அதனால மாதாவான கைகேயினுடைய வார்த்தையும் நிறைவேறும். அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சாராம். யோசிச்சு சரி பரதனோ முடிசூட்டிக்க மாட்டேன்றான், ஆனா அவனையும் அந்த கோசல தேசத்துக்கு இது அயோத்தியக்கு ராஜாவா ஆக்கணும். அதனால என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணாராம் ஸ்ரீராமபிரான். அப்பா இஷ்டத்தை ஒரு இஷ்டத்தை அடியேன் பூர்த்தி பண்ணிட்டேன், ரெண்டாவது இஷ்டமான அந்த பரதன் நாட்டை ஆளணும்னு சொல்றத அவ அம்மா அதுக்கு தானே அந்த வரத்தை கேட்டு வாங்கிக்கிண்டா கைகேயி
அதை முழுசாக நடத்தி வைக்கணுங்கிற ஆசை ராமனுக்கு வந்து, அதனால் ஹே கல்லிழைத்த பாதுகையே, ஒன்றை பரதனுடைய சிரசில கிரீடமாக வச்சு அழகு பார்த்தார். ஏன்னா பரதன் இப்போ ஒரு ராஜாவுக்கு கிரீடத்தை வச்சு முடிசூடுறதுங்கிறது தானே வழக்கம். அப்படி பாதுகையாகிற உன்னை பரதனுக்கு கிரீடமாக சூட்டி நீ நாட்டை ஆளு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சார் அப்படிங்கிறது அடியேன் நினைக்கிறேன் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்கே அத்தியாத்மிகமாக சாதிக்கிறார். ராமன் காட்டுக்கு வந்தாச்சு. கைகேயினுடைய வரத்தினுடைய ஒரு நியமனம் இப்போ காரியகரமாச்சு, நடந்திருக்கு. வேதம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவன்னு சொல்றது. அப்போ அம்மா சொல்றதையும் கேட்கணும், அப்பா சொல்றதையும் கேட்கணும். அதாவது மாத்ரு பித்ருக்களுடைய வார்த்தைய அப்படியே நிறைவேற்றணுங்கிறது தான் வேதம் தர்மசாஸ்திரம் முதலானவைகள் சொல்லுபவை. ராமனை காட்டுக்கு போகணும்னு சொன்னா கைகேயி ராமனும் வந்தாச்சு. மாத்ரு தேவோ பவங்கிறதுல ஒரு பாட்டு இப்ப சரியாயிடுது. இன்னொரு பாட்டுன அந்த பரதன் நாட்டை ஆள போகணும்னு, அவன் இளவலான நான் மூத்தவனான நீ இருக்கும்போது எப்படி ராஜ்யபாரத்தை ஏத்துக்கிறது, அதுல எனக்கு துளியும் இஷ்டமில்லை, அது நம்ம இஷ்வாபு வம்சத்திலேயே கிடையாதுன்னு எத்தையோ சொல்லி மறுக்கிறான். காட்டுக்கு வந்து நிர்பந்தித்து ராமனை திரும்பவும் கூட்டு கொண்டு போனோம் அப்படின்னு வரான். வரும்போது ராமனுடைய மனசுல தோன்றதான், கைகேயி கேட்ட வரத்துல ரெண்டாவது வரம் என்ன காட்டுக்கு போகணுங்கிறது இப்ப நான் வந்தாச்சு. அதுல முதலாவது வரம் பரதன் நாட்டை ஆள போகணுங்கிறது அது மட்டும் இன்னும் காரியகரமாகல, என்ன பண்ணலாம்னு யோசிச்சாராம். அப்போ பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கணும், அதுதானே கைகேயினுடைய விருப்பம். அதை தானே முன்னின்னு பண்ணாராம். எப்படின்னா வசிஷ்ட ராஜ்ஞியின் பேரிலே அவருடைய முன்னிலையிலேயே அவருடைய வார்த்தையே அப்படியே கொஞ்சம் கூட பேசாமல் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு அந்த பரதாழ்வானுடைய தலையில பாதுகை எழப்பினார். சரி, இது பரதனுக்கு மகுடம் சூட்டினாராம், நீ போய் ராஜ்யத்தை பாதுகை வச்சுண்டு ஆளுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மாத்ருவாக்கிய பரிபாலனத்தை பரதாழ்வானும் பண்ணும்படியான ஒரு நிலையை அந்த பரதனுக்கு முடிசூட்டி தன் மனசாலே மகிழ்ந்தாராம் ராமபிரான். இப்போ பித்ருவாக்கிய பரிபாலனம் தான் மட்டும் பண்ணா, அதே பித்ருவாக்கிய பரிபாலன் தானே 14 வருஷம் பரதன் நாட்டை ஆள வேணும் என்பது. இப்போ கையிலே 2 வரம் கேட்டா, அதுல 2வது வரம் இப்போ ராமன் பிறனாலே காரியகரமாயிருக்கு. அப்போ முதல் வரம் அப்படியே இருக்கே, அது நடக்கலையே, அதுக்கு என்ன பண்றது? அந்த மாத்ருவான கைகேயினுடைய அந்த முதல் மனோரத்தம் வீணா போயிடக்கூடாதே, அதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு பாதுக மீது தான் திருவடியே வச்சாராம் ராமன். அப்புறம் பாதுகைய பரதனிடத்திலே கொடுத்தார். பரதனும் தன் தலை மீது பாதுகை வச்சுண்டு சந்தோஷமா தேர்ல ஏறி சத்ருகுணோட போனான்றத ததசிரசி கிருத்வாது பாதுகே பரதஸ்ததா ஆருரோகரதம் ஹ்ருஷ்டா சத்ருக்னேன சமன்விதான்னு அதி அற்புதமா வால்மீகி ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஸ்லோகம் பண்றார். ஹே பாதுகையே,
நீ அவன் பரதனுடைய தலையில ஏறி உடனே அவன் தலைக்கு ரத்ன கிரீடமாக சிறப்பு வழங்கிவிட்டாயோ அப்படிங்கிற மாதிரி பரதனுடைய சிரசு மேல இந்த பாதுகை ஏழை பண்ணது அந்த பரதனுக்கு மகுடம் சூட்டி கிரீடம் வச்ச மாதிரி இருந்துதான். இப்போ இத ராமபிரான் பண்ணதுனால மாதாவான கைகேயினுடைய அந்த முதல் வரத்தையும் நிறைவேற்றினதான ஒரு மன நிறைவு ராமனுக்கு ஏற்படுத்துறான். இதுல இன்னொரு ரசமான விஷயத்தையும் நாம இங்கே கவனிக்கணும். பரதன் நாட்டை ஆள வேணும்னு ஆசைப்பட்டா அவனுடைய தாயான கைகேயி, அதுக்கு அனுகுணமா இப்போ ராமனாலே பாதுகை என்கிறதான கிரீடத்தினாலே மகுடாபிஷேகம் இந்த ராமனுடைய பாதுகைகள்னாலே பண்ணப்பட்டது. இப்போ லோகத்தை ஆளும் பதவிக்கு இந்த பாதுகையானது பரதனுக்கு பட்டாபிஷேகமாக பண்ணப்பட்டு ரொம்ப உசந்ததான ஒரு நிலையை பெற்றதுன்னு அடியேன் நினைக்கிறேன்னு சுவாமி தேசிகன் அத்தி அற்புதமா இந்த ஸ்லோகத்தை சொல்லி கலக்கட்டிருக்கார். கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.